யார் செய்த பாவம் என் மேல் வந்த சாபம். தினந்தினம் ஏன் இந்த சோதனை, அதனால் பெருகும் மன வேதனை. உடல்நிலை சரியில்லா வேளையில்தான் உறவுகள் ஒன்றாய் ஓடி வரும். அக்காலம் மாறி தும்மினாலே தூரத்தில் ஒதுக்கி வைக்கும் நிலை என்று. உடன் பிறந்தோர் பலரிருந்தும் வாழ்க்கை தனியாக தவிக்கும் சிறை போலாயிற்று. வேலை போய் உணவுக்கு தடுமாறும் வேலை, பிச்சை எடுக்க நினைத்தாலும் காலியாயிருக்கும் சாலை. இந்நோய்க்கு தடுப்பூசி என்பது மருந்தா இல்லை மாயமா என்று இன்று வரை புரியவில்லை. முகக்கவசம் நோயை தடுக்கவா இல்லை நம் உணர்வுகளை மறைக்கவா? இன்றைய மூச்சு இன்று வரை என்ற பயமும், மூச்சு வாங்க ஆக்சிஜன் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பும் கனவாகிவிடுமோ? யார் செய்த பாவம் என் மேல் வந்த சாபம். எவ்வளவு சொத்திருந்தாலும் பிணம்தான் மிச்சம் என்ற அச்சம். யார் செய்த பாவம் என் மேல் வந்த சாபம். நோயால் வரும் இழப்பை விட பயத்தால் வரும் இழப்புதான் அதிகம். காய்ந்து விழும் இலை போல மனிதன் சாய்ந்து மடிகின்றான். இறுதி சடங்கு கூட செய்ய முடியாமல் ஏங்கி தவிக்கும் உறவுகள். வீதியில் எரிக்கப்படும் குப்பை போல எரிக்கப்படும் மனித உடல்கள். கேட்கும் திசையெல்லாம் அழுக்குரல், பார்க்கும் இடமெல்லாம் மனித உடல். யார் செய்த பாவம் என் மேல் வந்த சாபம். என்னடா இது, நாம் வாழும் நாடா இல்லை சுடுகாடா? ஒருவர் வாழ்ந்ததை நினைத்து பார்க்க கூட கல்லறை இல்லை, அஸ்தி இல்லை. கடவுளே, நீ இருக்கிறாயா, எங்கே நீ என்ற கேள்விகள் பல. ஆனால் யாரிடம் போய் சொல்ல? என் கேட்கா ஜபங்களும் மூடி கிடக்கும் கோவில்களும் கடவுள் நம்பிக்கையை அடியோடு அழித்துவிடும் போல. நான் என்னையே தேற்றிக் கொள்ள முடியவில்லை, பிறருக்கும் ஆறுதல் கூற முடியவில்லை. யார் செய்த பாவம் என் மேல் வந்த சாபம். எப்பொழுது மாறும் இந்நிலை, எனக்கென்று ஒன்றும் இல்லாமல் போகிவிடும் போல என்ற பயமும், கடவுள் பார்த்துக்கொள்வான் என்ற சிறு நம்பிக்கையும் தான் மிச்சம். இதையெல்லாம் நினைக்கும் போது ஒரே பதற்றம். ஆனால் எங்கிருந்தோ வரும் ஒரு சத்தம், கண்மூடி கேட்கும் போது வரும் ஆறுதலும் அரவணைப்பும் மட்டும்தான் என் வாழ்நாளை திடப்படுத்தும் எதிர்காலம். காலத்தின் லீலையை கண்டு சோர்ந்து விடாதே, காலத்தை வென்று விடலாம் கவலை கொள்ளாதே. நம்பிக்கை கொள், மீண்டல முடியும் என்று உன்மேலும், மீண்டல வைப்பான் என்று கடவுள் மேலும். நம் உறவுகளின் உடல் மறைந்தாலும் உள்ளம் நம்மிலே வாழும். அந்த நம்பிக்கையே நம்மை வாழ வைக்கும்.